செலவில்லை. அதனால பத்து புள்ள பதினாலு புள்ள பெத்தாங்க. இந்த காலம் இந்த காலம் பேசுறீங்களா, இந்த காலத்துல புள்ள பக்கறதுக்கு எத்தனை செலவு? இவளுக்கே தெரியுது மாசமா இருக்கிற வாந்தி வருது பயக்கம் வருது நம்பலாம் நம்ப மாட்டாங்க. எப்ப மாதிரி புரிச்சுங்கிட்ட உனக்கே தெரியுது அப்பன் ஆயிட்டம்னு வாந்தி வருது மயக்கம் வருதுன்னு பொண்டாட்டி சொல்ற நீ நம்பலாம். எதுக்கு செக்கப்புக்கு போவமா அவன்? சரிவா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கா நம்மளுக்கு என்ன ஒட்டுமா இல்ல? பத்து ரூபாய் பட்டம் கறக்குது, பதினாலு ஏக்கர் பூமி சொல்லி கட்டிட்டு வந்தது கொள்ளையில வாட்டாயி. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாடா, பொழைச்ச எடுத்த மக்களை தத்து வச்சு போடேட்டா. பிரைவேட்டுக்கு போறதா இருந்தா போய் பாக்கலாம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போறேன் அப்பாளித்து குழந்தைங்க கிடைச்சிருக்கிறேன். எது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனா குழந்தைய பெத்துக்க மாட்டாளா? சரிவா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போலாம்னு எங்க இங்க இருந்து மவுடி சாப்பிடி போலாமா? இங்க சின்ன டாக்டரா இருப்பாங்க. சரி நட சேலம் போலாம். காலையில ஏழு மணிக்கு ஆமணி கொண்டாந்து நிறுத்தி இந்த குட்டி அனைத்துக்கு ஆமணிக்குள்ள போட்டு இங்க இருந்து விட்டுட்டு அங்க போனோம்னா நேரம் மணி பத்து மணி ஆயிடுது. நரசம்ம கைய பிடிச்சி பாக்குற, பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுக்கணும்னு எழுதி கொடுக்குறா. டோக்கன் பீஸ் கட்டுனா எம்ட்டு கட்டணும் பதினேழாயிரம் ரூபா. உழவு மாடு ரெண்டு மாடு இருந்தது ஒன்னு வச்சு கொண்டு கட்டிட்டேன். இப்ப மழை வெஞ்சு கிடக்குது, ஓட்டக்கு மாடுல உன் பொண்டாடி பிடித்து ஓட்டி ஆகும். அதுவும் போச்சா பதினேழாயிரம். அப்பதான் டாக்டர்மா பன்னெண்டு மணிக்கு வேற. ஏ கவர்மெண்ட்ல வேலை பாக்குறதா பிரைவேட்ல போற நர்சிங்கும் வச்சுக்கிறாங்க. இங்க வேலை முடிச்சுதான் அங்க வரணும். பன்னெண்டு மணிக்கு அங்க வந்தா பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. டோக்கன் பீஸ் கட்டியாச்சா? அவங்க பதினேழாயிரம் கட்ட சொன்னாங்க. சரி மிஸ்டர் குமார் பிளீஸ் கம் ஜீரோ நிலச்சவா. செக் பண்ணி பார்த்து பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் குமார், நீங்க அப்பாயிட்டீங்க. நிஜமாவா? ஆமா எலோ சே. என்ன மறுபடியும் மறுபடியும் அதே சொல்றேன். உனக்கு தெரியாது அப்பனாயிட்டன்னு? தெரிஞ்சுதானே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனேன். நடுவர் அவர்களே, வாட்ஸ்அப் காலத்துல இவன் அப்பனாயிட்டான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பதினேழாயிரம் ரூபாய் செலவு பண்ணவனே. எங்க வயல்வெளி காலத்துல வயசான பெரியம்மா ஊர்ல இருப்பா, கையப்பிடிச்சு பார்த்து அட நாடி துடிக்குது நல்ல நாடி இருக்குது, அடி கரும நாடி இருக்கிறவ இப்படியே ஒரு கடையை குந்தாடியே குச்சிட்டு இருக்கப்படாது, ஓடியாடி வேலை செய். என்ன வேலை செய்யணும்னு குடிகணத்துல போய் தண்ணி மூந்துட்டு வரணும். ஏன்னா எங்க காலத்துல எத்த பெரிய வண்ணைகார நூடா இருந்தாலும் குடிகணத்துல போயிட்டு இடுப்புல தண்ணி கொண்டாரான். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்ல, பூரா மொட்டை மாடி கட்டி மொட்டை மாடிக்கு மேல கார்பெட்டாங்க வச்சு பைப் குழாய் கொடுத்து புடக்காளியும் தண்ணி வருது, சமையல் ரூம்லயும் தண்ணி வருது, கக்குஸ் ரூம்லயும் தண்ணி வருது, சலதாரையிலும் தண்ணி வருது. எவன் குடம்பெடு சுமக்கிறேன் சொல்லுங்க. அந்த காலத்துல பொம்பளைக்கு இடுப்புல எட்டு மாதிரி இருக்குமா? ஏன் எடுத்து இடுப்புல குடத்தை வச்சு வச்சு அப்படி தழும்பா இருக்கு. குழந்தை தூக்கி வச்சோம்னா கப்புன்னு முடிச்சுக்குவேன். இப்ப என் பொண்டாட்டி சாக்கெட்ல இத்தனை தண்ணி பப்பு வச்சிருக்கான். எதுக்கடி பப்புங்கிற இடுப்புத்தான் பதினொன்னா இருக்கிறதாச்சும் மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரே சைஸா. குழந்தை இடுப்புல நிக்க மாட்டேங்குது, அது குரம் குட்டியாட்டி இது புடிச்சு தொங்கிட்டு வருது. அதுக்குதான் பப்பு. அன்னைக்கெல்லாம் ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க தாய்மார்கள், சுகப்பிரசவம் ஆச்சு. அப்பெல்லாம் வைத்தியம் இல்ல, ரெண்டு வெத்தல ரெண்டு கொட்டைப்பாக்கு ஒருவாயிட்டு போத்தாலே இருந்ததுன்னா டாக்டர் பீஸ் இல்ல, ஆறப்படி விளக்கன்னு ஒருபடி சுடுதண்ணி இருந்ததுன்னா மெடிசன் பீஸ் இல்ல. இப்போ பத்து நாள் தள்ளி பார்க்க முன்னாலே டாக்டர் போனா அந்தம்மா சொல்றா உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க, பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்குது. அவன் நல்ல நிஷா மாதிரி தண்ணி குடிக்கிற குண்டு தனியாட்டு இருக்கிறான். அதே சொல்லாத. என்ன கிளவி ஓடி ஆடி வேலை செஞ்சா ஆரோக்கியமா புள்ள பக்கலாம்னா இன்னைக்கு டாக்டர் என்னங்கற உங்க பொண்டாட்டிக்கு பிளட் இல்ல பெட்ரஸ்ட். பெட்ரஸ்ட் என்ன என்ன எந்த வேலையும் பார்க்கப்படாது. நல்ல மல்லாக்கு படுக்க வச்சு இங்க இல்ல அங்க. இந்த பக்கம் மாமியா ஆறு இவள பெத்தவோ, இந்த பக்கம் சமந்தி ஆறு பையனை பெத்தவோ. அப்பத்தான் ரெண்டு பேரும் வெத்தலை கொட்டிட்டு சமந்தி சமந்தி சமந்தம் கலக்கு வாழுவோம். கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடி இன்னைக்கு, கண்ணு ஆரஞ்சு ஜூஸ் குடி கசக்கம், கண்ணு பூஸ்ட் குடி புளிக்கு, கண்ணு போன் விட்டா குடி நல்லா இருக்கும். கோப்பம் சாட்டியோடதுங்க என்னன்னா மொட்டை கம்மஞ்சோத்த மோர் மறைக்குமா கோமட்ட பிள்ளை தாய் மறைப்பாள பச்சை புழுதி நீ குடிச்சிட்டு கண்ணு புழுதி நீ குடிச்சிட்டு வெங்காயத்து கடிச்சுட்டு பத்து புள்ள பதினஞ்சு புள்ள பெத்த காலத்து எங்க காலம்? இன்னைக்கு ஒத்த புள்ள பெத்துக்கிறக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்றமே, அதுதான் இந்த வாட்ஸ்அப் காலம். அன்னைக்கெல்லாம் பிரசவ ஆஸ்பத்திரி போனோம்னா எதுக்கு பிரசவ வார்டு ஈஸியா கண்டுபிடிக்கல எப்படி தெரியுமா? ஆயிரம் தேழு ஒண்ணு கூடி கொட்டினா கூட வழி தாங்கிக்கலாம, பிரசவ வழிங்கிறது அவ்வளவு கொடுமையா இருக்குமா. பொம்பளை அப்படி கத்துவாங்களா? நான் குழந்தை குழந்தைன்னு நான் கொண்டேன் வயத்தில் அது குழந்தையா தெரியலையே கொள்ள வந்த ஊத்துவனும் இப்படி அழுதாளா? அது பிரசவ ஆஸ்பத்திரி. இப்ப பூரா ஆறு அழுகிறா தெரியுமா? தரிப்பு இல்லாம ஒன்றரை லட்சம் ரூபா கந்து கடக்காரங்கிட்ட வாங்கி வச்சிருந்தேன், ஆனா தப்போச்சு. சோளம் எதச்ச காசிய சோளத்தட்ட வித்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், ஆனா தப்போச்சு. பசுக்காரங்கிட்டு அன்னைக்கு பொம்பளை அழுதா வலிக்குதுன்னு இன்னைக்கு ஆம்பளை ஒன்றரை லட்சம் ரூபாய் வச்சேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் வச்சேன் ஒன்றரை லட்சம் வச்சேன் நாங்க அழுதுட்டு இருக்கிறோம். அதுதான் இங்க வாட்ஸ்அப் காலம்.
அது பாருக்குற இல்ல என்ன மேக்கப் பாரு என்ன கலவை கடைக்கு செவத்துல அடிக்கிற காலம் போட இதுக்கு போடுது பாரு எதுக்கு இத்தனை மேக்கப் என் பொண்டாட்டி சொல்ற மாமா மேக்கப் பண்ணணும் எப்படி செலவாண்ணே 3500 ரூபாய் எனக்கு நெஞ்சு வேலை வந்துட்டுதாக்கா மேச்சாரி சந்தையில 3000 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு குட்டி வாங்கி விட்டு அடுத்த வருஷம் குட்டி போட்டுருக்கா இவ்வளவு கிணத்துக்கு மூஞ்சி கலவருக்கு 3500 ரூபாய் வெட்டி செலவு பண்றா பூரா அதுவும் இல்லைங்க என்கிட்டயே சொல்றா நாங்க எதுக்கு மேக்கப் பண்றோம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் அழகா தெரிய வேண்டாமா தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போது கண்டவனுக்கு நீ அழகா தெரிஞ்ச என்ன பண்ண போற எனக்கு மேக்கப் அது கல்யாணம் வைக்கிற அருமை இருக்குது பாருங்க பெருமை தீத்த கலையுமா குடிக்கிறது ஓட்ட கலையுமா இங்க சோத்துக்கா வெளியே இருக்கிறது இல்லையே சோத்துக்கு இருக்கிற பாப்பா சொன்னதெல்லாம் கேப்பா சும்மா இருக்கிற பாப்பா சுருக்கு வச்சு கேப்பான்னு கல்யாணம் அன்னைக்கு எல்லாம் வயல்வெளி காலத்துல கல்யாணம் எப்படி தெரியுமா பங்காளி பங்காளி 10 பேர் வந்து 10 நாளைக்கு அந்த வீட்டுக்கு பேரை சக்கரவாளத்து விடும்பாங்க 10 நாளைக்கு பங்காளிக்கு தடுப்பு பண்றது ஒரு நாள் விறகுடைக்கு போறது ஒரு நாள் உப்பு வாங்க போறது ஒரு நாள் சக்கரவாணி போறது ஒரு நாள் நெல் வேவிக்கிறது ஒரு நாள் கொசம் வீட்டுல போய் மண்ணுப்பானை வாங்குறது ஒரு நாள் ஏகாளி வீட்டுல போய் துணி வெளுத்து கொடுக்கறது ஒரு நாள் 10 நாளைக்கு பங்காளி அந்த வீட்டுல விருந்து சாப்பிட்டாங்க இப்ப வாட்ஸ்அப் காலத்துல அப்படியா கல்யாண பத்திரிக்கை நேரில் வந்து கொடுக்கறது இல்ல நடுவர்களே கல்யாண பத்திரிக்கை வாட்ஸ்அப்ல அனுப்புற வர முடியாத காரணத்தினால் என் திருமணத்துக்கு வந்து விடுங்கள் அப்படின்னு அனுப்புறேன் அப்ப இவனுக்கு எப்படி மொய் அனுப்புறது எப்படி அனுப்புறது எனக்கு அப்படித்தான் ஒருத்தன் அனுப்புனா வாட்ஸ்அப்ல அனுப்புனா இதையே நீங்கள் நேரடி அழைப்பாக ஏற்று திருமணத்துக்கு வரவும் நான் டப்புன்னு ஒரு 2000 ரூபாய் தாளை எடுத்து அதை போட்டோ எடுத்து இதையே நீ மொய்யாக வைத்துக் கொள்ளவும் அப்படின்னு அனுப்பினேன் அதுக்கு அது சரியா போச்சுப்போ ஆமாங்க நடுவர் அவர்கள் இன்னைக்கு உறவுகளை வந்து நேரடியா பார்த்து அழைக்கிறதுக்கு கூட முடியாத காலமா இன்னைக்கு மாத்தி வச்சிருக்காங்க அன்னைக்கு எல்லாம் சக்கரவாளத்துக்கு போனா 10 வகை 8 வகையில சாப்பாடு போடுவாங்க சாப்பாடு சாம்பார் ரசோர் பொரியல் ஒரு புளிக்குழம்பு இதுக்கு மேல மனுஷர் எவ்வளவு தின்ற முடியும் பாரு நம்ம நியூஸ் பட்டர் வீட்டுக்கு வந்த இன்னைக்கு ராஜ்குமாரன் வீட்டுல நல்ல இட்லி பொசு பொசு பொசுன்னு அந்த மவராசி வெத்த மவராசி சுட்டு மாப்பிள்ள நல்ல மனுஷங்க உண்மையிலேயே சொல்றேன் அவங்க வீட்டுல ராஜ்குமார் சார் வீட்டுல சாப்பாடு வச்சு ராம்குமார் சார் வீட்டுல சாப்பாடு வச்சாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அவங்க போதும் எந்திரிங்க அப்படின்னு இவன் எந்திரிச்சான் அந்த அளவுக்கு சாதாரண நினைக்காதியா மாப்பிள்ள பெரிய விவசாயிங்க 16 மாடு வச்சு பால் கறக்குறாப்புல உண்மையில கைதட்டுங்க சார் மிகப்பெரிய விவசாயி 16 மாடு வச்சு பால் கறக்குறாப்புல எந்த பட்டிமன்றத்துல நைட் ஒரு ஓஹோ அப்படி ஆளு எங்கேயும் 1 மணிக்கு மேல இருக்க மாட்டார் ஏன்னா அவர் 5 மணிக்கு சாணிகள்ல போய் அவங்க வீட்டுக்கு அப்படி போன மனுஷன் நேத்து போய் இறங்கணுமே செஞ்சிருக்குமாரே பசுமாட்டுல பால் கறந்துட்டு இருந்திருக்கான் அரை மணி நேரமா பாலே வரல ஏங்க ஏங்க என்ன விடுப்பா அதை மட்டும் சொல்லிக்கிறேன் என்னன்னு போய் லைட்ட போட்டு பாத்துருக்காங்க பசுமாட்டை விட்டுட்டு காளமாட்டுல கறந்துட்டு இருந்திருக்காங்க அவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் இப்ப நீ பேசு என்ன பேச நடுவர் அவர்களே மப்பள நப்பள தெரியாத கறக்கிறத பெண்ண ஆனா அன்னைக்கெல்லாம் ஒரு ஒழுக்கம் இருந்ததுங்க கல்யாண வீட்டுக்கு வந்தா ஒரு 4-5 வகை சாப்பாடு போட்டாங்க வயிறு நிறைய சாப்பிட்டு மனச நிறைய வாழ்த்திட்டு போனாங்க ஒரு உறவுகளை அழைச்சு தலவால இலை போட்டு சாப்பாடு கூட போட முடியல எல்லாம் அப்ப நம்ம ஊர் பசங்க எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க சோறு போட்டு இருந்தாங்க இப்ப என்ன பண்ற நேரா கேரளா போய் கேரளக்காரில கூட்டிட்டு வர பூரா பச்சைக்கலர் சேலை கொடுத்து ஒரே கலரா எவடி இவடி இருக்கி கூட்டி அடிக்கா அது விழிக்கா நடுவரவர்களே காலத்தையே சுத்தமா கெடுத்து வச்சிருக்குதுங்க அது அன்னைக்கெல்லாம் போன் பண்ணாலும் நடுவுட்டு ஆசாரத்துல இருக்கு ஆமா ஆறு வேணும் எடுக்கல அப்பம் எடுக்கல அம்மா எடுக்கல பெரியப்பன் எடுக்கல இப்ப பூரா இந்த தடவர் போன் புருஷன் ஒரு பக்கம் தடவர பொண்டாட்டி ஒரு பக்கம் தடவர இதுக்கு ரெண்டு ஒண்ணு தடவிக்க மாட்டேங்குது டச்சிங் டச்சிங் நோ டச்சிங் முன்னாடி எல்லாம் போன் பண்ணா கிரிங் கிரிங் சத்தம் கேக்கும் இப்ப யாருக்கு வேணாலும் போன் பண்ணுங்க உள்ளுக்குள்ள ஒரு பொம்பளை புள்ள அரை மணி நேரம் பேசிட்டாயா நம்மள பேசப்படுது உங்களுக்கு மாத வாடகை ₹30 மட்டுமே உங்களுக்கு புது பாடல் வேண்டுமா 5 எண்ணை அமுக்கவும் உங்களுக்கு பழைய பாடல் வேண்டுமா 6 எண்ணை அமுக்கவும் உங்களுக்கு நாட்டுப்புற பாடல் வேண்டுமா 7 எண்ணை அமுக்கவும் அன்னைக்கு ஒரு பையன்
அண்ணா வரைக்கும் தூங்கிட்டு இருந்த கோயம்புத்தூர் கோணவாய் கொள்ளங்குடி கருப்பு என்று கொண்டாடிட்டு அவக்கணும் முடிச்சுட்டு ராத்திரி 12 உனக்கு 6 போன் பண்றாங்க. கம்பெனிக்காளுன்னு கம்பெனிக்கார ராத்திரி 12 கதவை திறந்து வச்சுட்டு உனக்கு தொலாவிட்டு போன் போடுறேன். கம்பெனிக்கால என்னைக்காவது போயிருக்குதாயா? போகல. நீங்க தொடர்பு கொண்ட வாடிக்கையாளரை தொடர்பு கொள்ள முடியாதுன்னு நீ சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் டவர் ப்ராப்ளம். டவர் எங்க குட்டி சவுத்துக்குள்ளே மொட்டமாடி சந்தில் முக்கூட்டு சந்தில் கொப்ப கூட டவர் போட்டு வச்சுக்கிறேன். யார் போட்டு வச்சுக்கிறேன்? டவர் ப்ராப்ளம் இல்ல, அப்புறம் ஒரு 3 கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சு குச்சிருப்பாங்க. லவர் ப்ராப்ளம் அப்புறம் தானே. எங்க காலத்துல அது இல்லைங்க. எங்க காலத்துல காதலே வேற மாதிரிங்க. அப்படியா? அன்னைக்கெல்லாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு உறவுகள் ஆகட்டு, ஒரு அன்பு பாசம் ஆகட்டு, அவ்வளவு இருந்ததுங்க. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு கணவன் மனைவிக்குள்ளையாவட்டு காதலட்டியாவட்டு ஒரு உண்மை இருந்தது. இன்னைக்கு இருக்குதா? எந்த பையனாவது எந்த பிள்ளையாவது ஒருத்திட்ட ஒருத்தங்கிட்ட பேசுறடா? காத்தால கவிதா மத்தியான சூதா போலதோட ரம்யா. இவனால 3 பிள்ளைகிட்ட பேசுற, அவன் 30 வருஷம் கிட்ட பேச. ஆனா ஒரு உண்மை, எல்லா பிள்ளைகளும் போன் பேசுதுல, கடைசியில எல்லா பிள்ளைகளுமே ஒத்த வார்த்தை சொல்லிட்டு தான் வச்சிருக்கு. அப்படியே ஒரு 150 டாப் அப் பண்ணி நம்ம ஆளு டாப் அப் பண்ணி டாப் அப் பண்ணி இவன் டாப் கரண்ட் போய் தெரியுறாங்க. நடுவர் அவர்களே, ஒரு நம்பிக்கையில சந்தோஷப்படுறா? ஒருத்தர் குடும்பத்துல ஒரு சோகம் நடந்துச்சுன்னா சோகப்படு, திருமணம் நடந்துச்சுனா சந்தோஷப்படுவோம். இன்னைக்கு நாம பொழைக்கிறான்னு சொன்னா அடுத்த வீட்டுக்காரர் செத்து போயிருவான். ஒண்ணும் இல்லைங்க, மச்சாண்டா பொண்டாட்டி, குழுதுன பொண்டாட்டி, சரி, அண்ணன் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, 2 இவ ரெண்டு பேர்த்துக்கு மண்ணவாரி தூத்தி 13 வருஷமாச்சு போக்குவரத்து இல்ல. ஒரு சாவ போய் அவர் ரோசா செடி பறிச்சு போட்டதுன்னு சண்டை வந்து கோயில சுண்ணாம்பாலி உடச்சு மண்ண வரி தூத்திட்டாங்க போக்குவரத்து. அப்புறம் நானும் பட்டிமன்றம் புடிச்சு வீட்டுக்கு போனேன். அந்த அக்கா ஒருத்த பேர் பார்வதி, ஒருத்த பேர் கவிதா. பார்வதி என்ன பண்ற? அவதான் மச்சண்டை போட்டாட்டி பாயாசம் வச்சு ஊர் உரம் கொடுத்தான். எனக்கு இவ அறுத்த காய் சின்னாம்பு கூட கொடுக்க மாட்டாள், தினத்துக்களை பாயாசம் கொடுக்குறான்ட்டு என் பொண்டாட்டிட்டு கூப்பிட்டு பார்வதி உள்ள வயசுக்கு வந்துட்டாளா இல்ல பையன் கீ பாயாசு மார்க் எடுத்தான வேலைக்கெல்லாம் கிடைச்சி எனத்துக்களை பாயாசம் கொடுக்குறான்னு உனக்கு விஷயம் தெரியாதா? நீங்க போய் கேளப்படினா நான் போய் பார்வதி கிட்ட தேனக்கா பாயாசம் வச்சு கொடுக்குறியா என்ன சமாச்சாரம் பண்ணேன். ஒண்ணுமில்லது மஞ்சு, நீ தான் பட்டிமன்றம் போயிட்டு எப்படி தெரியாது? அம்பி பொண்டாட்டி, இந்த கொழுந்தா பொண்டாட்டிக்கு லாட்டர் சீட்டுல 53 லட்சம் பணம் இருந்திருக்குதுன்னா லாட்டர் சீட்டு தடவணி போட்டாங்களே எங்கிருந்து விழுந்ததுன்னா? அடவ கேரள போறான்னு கம்பல்சரி பண்ணி வச்சுக்கிறாங்க, அங்கேதான் சீட்டு வாங்கினாம விழுந்திருக்குதுன்னா? எனக்கு இன்னொரு சந்தேகம், இவ ரெண்டு மண்ணவாரி தூத்தி 13 ஆச்சு, இவளுக்கு போக்குவரத்து இல்லையே, அவளுக்கு பணம் விழுந்து வெந்து வெடிச்சு விறகல்ல தெரியும் சந்தோஷப்படுறாள்ட்டு வேக்கா கோயில விளக்கலக்கு வச்சு ஒன்னு செஞ்சுட்டீங்களா? ஊர் பண்ணாடி கூட்டிட்டு போய் சேர்த்து வச்சிட்டான் நானு. ஆட நீ வேற, அவ எங்கயும் சீட்டை தொலைச்சு போட்டாலாமா? அவ புருஷன் வீட்டுக்கு அந்த சந்தோஷத்தெல்லாம் பாயாசம் வச்சு கொடுக்கறம்னு சொல்றாளே, இதெல்லாம் வாழ்க்கையா நடுவர்களே? அன்னைக்கு பிடித்தா மாப்பிள்ள என் பொண்டாட்டிக்கு உதட்டுல தோல் கொட்டி தேல் கொட்டி புடிச்சு. எப்படி உதட்டுல கொட்டிச்சுன்னு கேக்குறேன்? உங்க அம்மாவை போய் காலில கொட்டிச்சு எடுத்து முத்தம் குடிச்சு உதட்டுல கொட்டி புடிச்சுங்கிறாடா. எல்லாம் விஷத்தை வச்சு கொள்ளாத உசுராட வச்சிருக்கிற நீங்க. நடுவர் அவர்களை சந்தோஷப்படுறையா? ஒருத்தன் கெட்டு போனா அடுத்தவன் சந்தோஷப்படுற காலம் இந்த காலம். அது இந்த செல்போன்ல, அது என்னமோ மூக்குச்சலியாமா, மூக்குச்சலி, மூக்குச்சலியா, அது பேர் மியூசிக்கலிடா, மியூசிக்கல், மியூசிக்கலி. அதெல்லாம் டிக்டாக் மூடிட்டாங்க, டிக்டாக் மூடிட்டாங்க. கோயம்புத்தூர்ல 35 பொம்பளையும் போராட்டம் பண்றாங்க. புதுசா சொல்றாங்க, வேலூர்ல சிஎம்சியில் டாக்டரா இருக்கிறார், போன் பண்ணி ஏமாமனு. எத்தனை வருஷமா டாக்டர்? 34 வருஷமா நான் டாக்டர்னார். இந்த 34 வருஷம் சர்வீஸ்ல குதுகுதுன்னு ஏதாவது நோக்கு வைத்தியம் பாத்தியா? அப்படி ஒரு நோவே இல்லையடாங்க. மனசு கேட்குங்களா?
ஏழாக்கரை பூமி எங்களுக்கு கையெழுத்து போட்டு போட்டு நீ ஓட்ட சீர் சேர போதுன்னு எனக்கு எழுதி கொடுத்து போட்டு போனது மறந்தவும் இன்னைக்கு ஒரு ஏக்கரை பூமி ஒரு கோடி ரூபாய்க்கு விற்குங்க. எட்டு எட்டு பத்தொன்பது ஏக்கரை பூமி எங்களுக்கு எங்க அக்கா பங்கு ஏழாக்கரை எங்களுக்கு எழுதி கொடுத்து போட்டு போனாலும் அப்ப ஏன் நீ பட்டிமன்ற உழைக்க வேண்டியானே எங்க உள்ள சொத்து போற அப்பர் வேர்ல இருக்கிறது விக்க கூட மாட்டேங்கிறேன். அப்புறம் அவரை முடிச்சு விடு நடுவரவர்களே. அப்படி அத்தனை சொத்து எழுதி கொடுத்து போனேன் பிறந்தவளுக்கு ஒரு கலை காப்பி கொடுக்கல நடுவரவர்களே. ஒரு கண்ணுக்கு வெண்ண வச்சுட்டேன் சரி விட்டுரு கொடுக்கல. எங்க மச்சாக்கார பொங்கச்சீர் கொண்டாந்தேன் சித்தரை மாசம் பெரு செல்லியாய் உங்க வரு செல்லியாய் உங்க வந்தா வண்டி நம்ப சீர் வரு சீரறக்க வந்தாக்க சீப்பு வளவிதார சிங்கார பொட்டுத்தாரு முறுக்கு வளவிதார மோப்பு வச்ச வாசிதாரன் ஒண்ணு பெரிய வண்டி மாட்டு சீர் இல்ல இத்து சோட்டு சட்டி மண்ணு சட்டி எங்க சுடுகாட்டுல இந்த பணம் இருக்கிறேன் தண்ணி ஊற்றி வரும் அதை தூக்கி வந்திருக்கிறேன் மூணு வட்டை போட்டு அதை கூட அழிக்க வந்திருக்கேன் தெல்ல எப்படி அரைப்பச்சி அரைப்படி காக்கல உரண்ட வெள்ள நாலு திராட்சை பழம் முந்திரி பருப்பு நாலு ஏலக்காய் ரெண்டு ஒரு முளக்க அரும்பு ரேஷன்ல கொடுத்தது கரெக்டா கொண்டா மொத்தம் 130 ரூபாய் ஏறாது அந்த சாமான் கொண்டு வித்தா சீர கொண்டாந்தது இவளுக்கு ஒண்ணு பெருமை பிச்சுட்டு நிக்குது அண்ணன் மேல என்ன கல்யாணமாய் 10 வருஷம் ஆச்சு உன்ன எங்க அண்ணன் எனக்கு பொங்க சீர் கொண்டா வந்துருக்குது எப்படி இந்த 130 ரூபாய் ஏத்துக்கிட்டு வந்துட்டான் அவன் வாரா சும்மா எப்படி அனுப்புறது சும்மா எப்படி சும்மா அனுப்ப வேண்டாம் பச்சை பயிர் கடைச்சி ராசம் வச்சிருக்கிறீல்ல சோறு போட்டு அனுப்பு ஆட்டுக்கறி ரெண்டுகளா செம்பிளிக்கறி வாங்காத மக்கி வெள்ளாட்டு கறிய பார்த்து வெட்டு அவன் ஆத்தாள் 5 மணிக்கே கழுத்த வெள்ளாட்டு கழுத்து அறுத்து தோல் வச்சு மல்லாத்தம் கூட்டிருக்கேன் ஒரு மொட்டு வச்ச நாட்டுக்கோழிய பார்த்து புடிங்க கன்னிவிட கோழி அதுதான் எண்ணெய் ஒழுவு கொண்டாந்து 130க்கு எண்ணெயோட உனக்கு அப்புறம் டேம் மீன் வேற அது கட்டளா இருக்கு ரோகம் இருக்கு ரோகம் வாங்காதீங்க பிசுமில் அடிச்சு கட்டளா கறித கண்டு கொண்டாட்டு இருக்கு மாமா அதத்தனை நாலு கிலோ கருவாடு ஒன்றப்படி ஊர் கொடுத்துடுறது வயக்காட்டு நண்டு வான்கோழி முட்டை 12 நடுவர் அவர்களை தளவாள இலை போட்டு 11 வகையில சமைச்சு வச்சிருக்கிற செலவு 5500 ரூபாய் எனக்கு அந்த கொண்டாந்தது 130 ஒண்ணு செலவு 5500 தின்னு தொலைக்கிட்டு அதை காரணமா வச்சு நாமளும் ஒருவா தின்னுக்கலாம்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா என் குடும்பமே 1 மாசம் திங்கிறது கதைய இவ திங்கணும்ல இப்படித்தான் பொங்கச்சீர் கொண்டாந்தவன கேவலப்படுத்துவீங்களா என்னடா கேவலமா போச்சு வெறிச்சாத்து போட்டு எப்படி திங்கிறது நல்லா பாடுறா 5000 ரூபாய் ஒரு அளவில் கிடக்குதுடா 1 மாசம் திக்கிறது நீ ஒரு நாள் திட்டு தெரிச்சுட்டு போறேன் நானும் மனசத்தில் விட்டுட்டு இல்ல என்னடா வெறிஞ்சு இருக்கிறேன் 1000 சொன்னாலும் வெறிஞ்சு இருக்கு இவன் சொன்னா கூட நியாயம் என் பொண்டாட்டி கல்யாணம் போச்சு 10 வருஷம் கருப்பு கழிச்சு காரி பாத்திரம் பண்ணி உடனே வாசல கிட வாங்கப்பட்டு வந்ததா தொட்டு நாள் இந்த சீர் பகுச்சீர் 10 வருஷம் கழிச்சு கொட்டாந்து போட்ட விட அண்ணா இந்த வக்கத்தை சிரிக்கி வாசல நினைக்க வந்தையே உனக்கு ஒரு வெறிச்சோத்த போடுறேன் பல்ல பேத்து போடுங்க மரியாதையா இருந்தது நீ தானே ஆக்கணுவோ அவன் சொல்றான் நீ சொல்ற நியாயமாண்ணா 12 மணி கடை திறந்திருப்பாங்க போயிடு வாங்கிட்டு வந்து கொடுத்தா கண்ணு திருப்தியா சாப்பிட்டு போக முடியல தெரியாம இந்த காலத்துல அப்ப கட்டுனு விரிசன் ஒரு நாளைக்கு ஏன்டா தந்த ஒரு நோம்பி நொடின்னு குடிச்சா சாராயம் குடிக்கிறேன் குடியாரை கட்டுனு விரிசன் குடிச்சா அதுக்கு பேரு சாராயம் அப்ப கொண்டனுக்கு நம்பிக்கை வாங்கி ஊத்துறீங்களா அது பேரு சர்பத்தா அப்படி கேளு எல்லாமே கேப் மாதிரித்தான நடிகர்களே ஒன்னு சொல்றேனுங்க இன்னைக்கு பச்சை கலர்ல டிபி வச்சுட்டா வாட்ஸ்அப்ல விவசாய நிலைமை மாறிடுமா பேஸ்புக்ல பச்சை கலர்ல விவசாயம் காப்போம் மாறுமா மாறாது அன்னைக்கெல்லாம் தோட்டம் பங்கு பங்குனா வேப்ப மரத்தையும் புளி மரத்தையும் அத்துக்கு வைப்பாங்க இப்ப பூரா நெட்டுக்கல்ல கொண்டாந்து நெட்டு கம்பி வேலி போடுறீங்க போடுறீங்களா இல்லையா அந்த வேலையில பல்லுயிர் பேருக்கு நடந்து விவசாய தேன் கூடு வச்சு மகரந்து சேர்க்கையாயி விவசாயம் பெருகுச்சு ஒரு ஏக்கரை கடலை விதைச்சோம்னா எங்க காலத்துல எத்தனை மூட்டை வரும் தெரியுமா 40 மூட்டை காய் எடுப்போம் 10 பொதிகாய் 1 ஏக்கரை கடலக்காய் இன்னைக்கு 10 மூட்டை ஆக மாட்டேங்குது காரணம் என்ன உயிர் வேலையை அழிச்சாச்சு மரத்தை வெட்டியாச்சு முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்துல வாட்ஸ்அப்ல மரம் நெடுங்கோ மரம் நெடுங்கன்னு அனுப்பி பிரயோஜனம் இல்ல நெட்ட மரத்துக்கு தண்ணி விடுங்கன்னு அனுப்புங்க வாய்கொப்பளிக்கிறது கூட நம்மள் வர ஐயா அவர் கை கழுவுறது கூட ஒரு செடி மேல கழுவுவார் வாய்கொப்பளி சும்மையிற தண்ணி கூட ஒரு செடி மேல கொண்டு விடுவார்
பிரேசில்ல ஒரு மாநாடு நடக்குது. அவர் சொன்னார், உலகத்தினுடைய அதிசயம் எத்தனை தெரியுமா அப்படின்னு கேட்ட போது எட்டுடா. எல்லாரும் சிரிச்சாங்க. என்னடா ஏழு தானடா உலக அதிசயம், எட்டுங்கிறானே எதிரா எட்டாவது உலக அதிசயம் எங்கடா இருக்குது? அது உலகம் போரா இருக்குதுன்னா அவர். உலகம் போரா இருக்கிறதுனா என்னடா தண்ணியாடா இல்ல இல்ல உங்க ஒரு தஞ்சாவூர் கோபுரமா இல்ல எதிரா எட்டாவது அதிசயம் எட்டபோது அவர் சொன்னாரு. அட மண்ணு மூட்டு பயில இந்த மண்ணு தானடா எட்டாவது அதிசயம்னா. ஆமையா எல்லாரும் திருத்தரம் முடிச்சாங்க. எப்படி மண் எட்டாவது அதிசயம்? எதை போட்டாலும் மக்க செய்கின்ற மண் விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்கிறது, அதுதானடா உலகத்தினுடைய அதிசயம் எட்டாவதுனா. அப்பதான் நம்மாழ்வார் என்ன பண்ணாரு, வெளிநாட்டுல போய் வேப்பம் குச்சிய வச்சு பல்லு விளக்கிட்டு இருந்தார். வெளிநாட்டுக்காரன் கேட்டான், வாட் இஸ் திஸ் அப்படின்னா, திஸ் இஸ் பிரஸ் அப்படின்னா, வேர் இஸ் பேஸ்ட் இதுக்குள்ளே இருக்குடா, வேர் இஸ் டங் கிளீனர் அப்படின்னா. என்ன பண்ணாரு, வேப்பம் குச்சிய டாரா ரெண்டா கிழிச்சு வலிச்சு தூக்கி வீசினார். இதாண்டா டங் கிளீனர் அப்படின்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, நீங்க டெய்லி ஒரு பிரஸ் வாங்க மாட்டியடா, ஒரு பிரஸ் ஒரு மாசம் வச்சு விளக்குவிய, நான் டெய்லி ஒரு பிரஸ் யூஸ் பண்ற தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பேன்டா. நான் போட்ட வேப்பங்குச்சி மண்ணோட மண்ணா போய் இந்த மண்ணை மக்க செய்யும். நீ போடுற பிளாஸ்டிக் பிரஸ்ஸும் பிளாஸ்டிக் அந்த பேஸ்ட் இந்த மண்ணை கெடுக்கும்டா, மலட்டத்தனமாகும்டா சொன்னவன் நம்ம பாட்டன் நம்மாழ்வார் சொன்னாரு. அவர்தான் வயல்வெளி காலத்தை சேர்ந்த மனிதன்கிறத மஞ்சள் தெளிவா பதிவு பண்ணிருக்காரு. நடுவர் அவர்களை பாட்டு சொல்றாங்க. வாட்ஸ்அப் காலத்துல என்ன பாட்டு போடுற, கட்டி பூடி கட்டி பூட்டிட்டு போட்டு வந்தவன் கேட்டான், ஏண்டா அப்படி பண்றேன், நீ 10 ரூபா கொடுத்து நீ பாரு, அவன் தனியா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பக்கத்துல. ஊர் பெரிய மனுஷன் வந்து அடிச்சு விரட்டினார், போகடா போங்கடா விரட்டி விட்டாரு. விரட்டி விட்டு இவர் பார்த்தாரு, சொன்னா வந்திருக்கா இல்லையா, இப்ப 16 உருப்படி சொன்னாங்க, 12 தான் வந்திருக்கு போல இருக்கு அப்படிங்கிறார். வாழ்க்கை அந்த அளவுக்கு கைப்பற்றி நடுவர் அவர்களே, நிலக்காயுது நல்ல நேரம் விவசாயத்தை வச்சு ஒரு பாட்டு போட்டாரு. சும்மா கடந்த நிலத்தை கொத்தி சம்பளாமையே நடத்தி கம்மா கரைய வசதி கட்டி கரும்பு கொள்ளையில் வைக்கா வெட்டி சம்பா பயிர பருத்து நட்டு தகுந்தபடி தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு காடு விளைஞ்ச நமக்கா நமக்கு கையங்காலம் சந்தோஷம் நிம்மதி உன்னோடு மான மரியாதையோட வாழ்ந்தவங்க நாங்க அத்தனையும் இழந்துட்டு நிக்க இவங்க என்ற நல்ல தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்று சொல்லி